அன்புள்ள பரலோக பிதாவே Heavenly Father வானத்திற்கும் பூமிக்கும் ராஜாவா இருக்கிறவரே One who is a king of heavens and the earth நீ பேசும் அப்பா Lord you speak to us இந்த வார்த்தை உம்முடையதல்லவா This word belongs to you நீ இந்த உலகில் இருந்தபொழுது பிரசங்கித்த வார்த்தைகள் அல்லவா The words that you preached when you were here on earth Lord மனுஷனுடைய வார்த்தை எடுத்து வரவில்லை Man's words should not come from me. உம்முடைய வார்த்தையை நான் எடுத்து வந்திருக்கிறேன். I have taken only your word. நீர் எங்களோடு பேசும் அப்பா. Lord, you speak to us. இயேசுவின் மூலம். In the name of Jesus. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை. Our spirit, soul, and body. வார்த்தைகளையும் குரல்களையும். Even the sound that comes. உம்முடைய கரங்களில் வைக்கிறோம். We place in your hand. எங்கள் இருவருடைய குரலையும் உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். Lord, we place our voice. நாம் யாரிடத்தில் இருக்கிறோம் என்கிற விசுவாசத்தை இந்த வசனங்கள் வெளிப்படுத்துகிறது. You need to have the fear with whom you are living. அதற்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவீர்களாக. Clap your hands. அமர்ந்தார் sitting in a boat avar enna vaamigalai sonna what is the parable that en anbu sagodara sagodrigalai dear brothers and sisters deivathodu kude ungalde aavi aathma sarirangalai inaikka vendum endru varumbugiren our spirit soul and body should be united with him neengal ungalde kavanangalai ungalde kavanathil irukkiradane eerpu sakthigalai adai neengal devanukkullaga selutha vendum endru varumbugiren your all your attention should be totally diverted towards god indha vaarthaiyin padi yaar kristavan yaar kristuvai alladavan endru neengal arindu kolla mudiyum then you will know who is a christian and who is not a christian யார் கர்த்தருடைய பிள்ளை யார் சாத்தானுடைய பிள்ளை என்பதை அறிந்து கொள்ள முடியும் who is a child of the lord and who is not the child of the lord இது சாதாரண ஒரு வாமைகள் இல்லை இது தேவனுடைய அஸ்திபாரமாய் இருக்கிறது this is the foundation parable of the lord கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் clap your hands என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே dear god children ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நான் கவனிக்க விரும்புகிறேன் what one thing i want you அது நான்காவது வசனங்களை வாசிக்க கேட்கலாம் verse 4 let us read விதைக்கையில் அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே my dear god இயேசு இந்த வாமைகளை அழகாக சொல்லுகிறார் the lord beautifully talks ஒருவேளை இதை தொலைக்காட்சியின் வாயிலாய் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான ஆவிக்குரிய பெந்தேகோஸ சபையின் போதகர்களே the preachers who are watching this program in the television அல்லது முழுநேர ஊழியர்களாய் இருக்கிற இவாஞ்சலிஸ்ட்களே our evangelists who are doing full time உங்களுக்கு இந்த செய்திகள் ஒரு புரோஜனம் உள்ளதா இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை there is no doubt that this will be ஆனந்த செய்தி உங்களை நியாயம் தீர்க்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் remember this is going to judge you இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய விசுவாசிகளே my dear believers who are watching அந்த விதையை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் the lord says about this ஒருவன் விதைக்க புறப்படுகிறான் a man started sowing விதை என்பது தேவனுடைய வசனம் seed is the word of god ஆனால் விதைக்கிறவன் வழியருகே விதைத்தான் என்று ஆண்டவர் சொல்கிறார் the lord says the seed fell முதலாவது விதைத்தவனுடைய தவறு அவன் வழியருகே விதைத்தது முதலாவது தவறு கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல வேண்டும் that was the first mistake that he has done கைகளை தட்டி என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அவன் வழியருகே விதைத்தான் ஆகாயத்து பறவைகள் வந்து அவைகளை பட்சித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது the seed fell on the wayside and the birds of the air came and devoured it என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஏன் ஆகாயத்து பறவைகள் வந்து அதை எடுத்தது why the birds of the air came down அப்படி என்றால் இந்த ஆகாயத்து பறவை எது what is this bird இன்னைக்கு தேவ செய்தியின் தலைப்பு பறவைகள் என்று நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் the title of today's message is birds கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல வேண்டும் அநேகருக்கு வேதங்கள் இருக்கிறது அநேகருக்கு ஏதோ ஒரு வசனங்கள் வெளிப்படும் அந்த வசனத்தை வைத்து இன்றைக்கு ஜனங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள் விதைகளை விதைக்கிறவன் பறவைகள் பொறுக்கி போடும்படி எடுத்து செல்லும்படி விதை விதைப்பானா whether a man will sow a seed so that it will fall down to be taken by the birds விதை என்பது என்ன what is a seed தேவனுடைய வசனம் the word of god இந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த விதை என்பது என்ன what is this word தேவனுடைய வார்த்தை என்று சொல்கிறோம் the word of god ஆனால் வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது the bible very clearly இந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே my dear god children, இந்த விதை வேற யாரும் அல்ல who is this seed விதைகளை அவன் எடுத்து விடுகிறான் he takes the seed வசனத்தை பொறுக்கி விடுகிறான் he takes away the word ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே அந்த விதை தேவனுடைய வசனம்தான் in god's eyes it is the word of god ஆனால்
அதை அதை வசனம் பூரணப்படும் பொழுது when that it is perfected அந்த விதை வேற யாரும் இல்ல is that நீங்களும் நானும் தான் அந்த விதை that is you and me hallelujah வசனம் Seed is the word of God. இந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த தேவனுடைய வசனம் பூரணப்படும் பொழுது அது புத்திரராய் மாறி விடுகிறது. When this word of God becomes perfected, that becomes the children of God. அதை யார் பொறுக்கி விடுகிறான்? Who takes them out? ஆகாயத்து பறவைகள் வந்து பொறுக்கி விடுகிறது. The birds of the air. ஏனடா சாத்தான் பொறுக்கிறான்? Satan comes and takes them. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. My dear God children. இவன் வழியருகே விதைத்து விட்டான். Because it is on the wayside. இவர்கள் ஏன் வழியருகே விதைக்கிறார்கள்? Why they are putting it? இவர்கள் கூலிக்காக விதைக்கிறவர்கள் வழியருகே விதைத்து போவார்கள். அதை சாத்தான் எடுத்துக்கொண்டு போய் விடுவான். They are doing it for the sake of making money so the Satan comes and takes their seed. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இவர்கள் கூலிக்காக உபதேசிக்கிறார்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். They are preaching for their wages. மல்கியா சொல்லும்பொழுது சொல்கிறார். Malachi says. இவர்கள் கூலி இல்லாமல் விலக்கை கொளுத்துவார்கள். Whether they will do the ministry without money. இவன் கூலி இல்லாமல் தீர்க்கதரிசனம் சொல்லுவானோ? They prophesy without இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த தொலைக்காட்சி வாயிலாய் பார்த்து கொண்டிருக்கிற ஊழியக்காரனே இனி கூலி வாங்கி நீ பிரசங்கிப்பாய் என்றால் உனக்கு நரகம் என்பது நிச்சயிக்கப்பட்டுவிடும். Those who are watching the program through the television. நீ ஆராயிருந்தால் எனக்கு கவலை இல்லை. I am not bothered. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. இந்த நாளில் ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிற வார்த்தைகள். This is the word which the Lord is. ஏன் ஆகாயத்து பறவைகள் வந்து அந்த வழி அருகே விழுந்த விதைகளை பொறுக்கிற்று? Why the birds of air came down and devoured the seed. அது பொறுக்குகிறதே நல்லவனாய் உண்மையாகவே பரிசுத்தமுள்ளவனாய் விதைப்பான் என்றால் அது பொறுக்கும் பொழுது இவன் அடித்து தரத்தனும் அல்லவா அதை? If he is a real person, when the birds come, they should have கைகளை தட்டி ஆர்ப்பரிக்கணும். Hallelujah. 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 இவன் விதைத்து விட்டு போகிறான். He puts the seed there. இவன் போய்கொண்டே இருக்கிறான். பின்னாடி சாத்தான் பொறுக்கிக்கிட்டே வரான். Satan takes all the யார பொறுக்கிறான்? Whom they are taking? விதைகளை அல்ல. Not the seed. எந்த நிலத்தில் அந்த விதை விதைக்கப்பட்டுச்சோ Where the place where it was அந்த ஆத்துமாவை சாத்தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். That soul is taken by Satan. கைகளை தட்டி ஆர்ப்பரிக்கணும். Hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த பறவைகள் ரெண்டு விதமான பறவைகள் இருக்கிறது. There are two kinds of birds. வானத்துக்குரிய பறவைகள் இருக்கிறது. Belonging to the heaven. நரகத்துக்குரிய பறவைகள் இருக்கிறது. Belonging to hell. அசுத்தத்திற்கென்று ஒரு பறவைகள் இருக்கிறது. Evil things also there. பரிசுத்தத்திற்கென்று ஒரு பறவைகள் இருக்கிறது. Birds for holiness. அசுத்தத்திற்கு இருக்கிற பறவைகள் தேவனுடைய வசனத்தை பொறுக்கி விடுகிறது. Evil spirits they take away the seeds of God. பரிசுத்தத்தினுடைய பறவைகள் அந்த வசனத்தை உட்கொண்டு பலனடைகிறது. Those are good things they devour the seed and கைகளை தட்டி ஆர்ப்பரிக்கணும். Clap your hands. இந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே அழகாக சொல்லுகிறார். This is what Moses taught to the people. The first chief pastor. முதலாவது பிரதான போதகர். இந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பெந்தியகோஸ்த் சபையினுடைய முதல் தலைமை போதகர் அவர்தான். The Pentecost Church's first preacher is Moses. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. God children. உலகத்துல ஒண்ணேவன சொல்றேன். One thing let me tell you. பெந்தேகோஸ்த் சபைன்னு சொன்னா ஒண்ணேவன். If you call it மோசே வழிநடத்துறதா பெந்தேகோஸ்த் சபை. If it is led by Moses only then it is a Pentecost. எத்தனை பேர் ஆமென் நம்புறீங்க? How many say amen? கைகளை தட்டி மூணு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. God children. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வருகிறார். And he was leading the people. ஆனா என்ன நடத்துகிறார்? How they அவர் பேசுகிற வார்த்தை கவனித்து பாருங்க. Look at the word that is. லேவியராகமம் 20 25 வசனங்களை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். சீக்கிரமாக லெவிட்டிகஸ் 20:25. ஆகையால் சுத்தமான மிருகங்களுக்கும் அசுத்தமான மிருகங்களுக்கும் சுத்தமான பறவைகளுக்கும் அசுத்தமான பறவைகளுக்கும் வித்தியாசம் பண்ண வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை தட்டி ஆர்ப்பரிக்கணும். மோசே சொல்லுகிறான், அசுத்தமான பறவைகளுக்கும் சுத்தமான பறவைகளுக்கும் வித்தியாசம் காட்ட வேண்டும். To show the difference between a good bird and bird. இவன் நல்ல ஊழியக்காரனா இருந்தா is a real good servant. இந்த விதையை வழியருகே விதைப்பானா? Whether he will put it on the wayside. நல்ல மனுஷனா இருந்தால் இந்த விதையை வழியருகே விதைப்பானா? If he is a good man, will he do it? வழியருகே விதைத்தான் அது ஆகாயத்து பறவைகள் வந்து பட்சித்தது என்று சொல்கிறார். Fell on the wayside and the birds of the air they came and என்னுடைய விசுவாசம் இங்கே அமர்ந்திருக்கிற நீங்கள் பரிசுத்த பறவைகளாயிருப்பீர்கள். It is my faith that you all will be
Holy word. Or hallelujah. 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 In armiyana devude pillagal. My dear God. Indha vaarthai unnodu kuda aandavar pesugira kaariyathirku or nokkam irukkirathu. There is a purpose for which the Lord is speaking. Naan deiva sannidhanathilindhu pesugiren. From the presence of the Lord. In armiyana kartude pillagal. My dear God. Indha suya karuthinpadi andha vaarthaigalai koduppadilla. It is not my own selfish thinking. Yen andha vasanathai saathanaagi paravai porik விரட்டுவார் இல்லை போனால் லேலையா சொல்லுங்க there is no one to frighten them அரங்களை தச்சு போனால் லேலையா சொல்லுங்க hallelujah என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே my dear god children அவர்களை விரட்டுவார் இல்லை ஒரு அல்லேலூயா சொல்லணும் தேவனுடைய மனுஷனுடைய பிணங்களை ஆகாயத்து பறவைகள் தின்னுகிறது the carcass of the children of god கர்த்தரால் பிறக்கப்படுகிற பிள்ளைகளின் பிணத்தை ஆகாயத்து பறவைகள் தின்னுகிறது the bodies of the children of god they are devoured by the birds ஆனால் அதை விரட்டுகிறவர்கள் இல்லை there is no one to frighten them என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே my dear god children அதைத்தான் அங்கே தேவன் சொன்னார் வாமை மூலமாக through the parable அவைகள் வந்து பட்சிக்கிறது he will come and swallow அவைகளை விரட்டுவார் இல்லை there is no one to frighten them என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது one thing that you have to understand யார் விரட்டுகிறார்களோ who is frightening அவர்களே தேவனுடைய மனிதர்கள் they are the sons of god hallelujah hallelujah யார் விரட்டுகிறார்களோ who is frightening யார் துரத்துகிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் கர்த்தருடைய மனிதர்கள் they only are the men of god என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே தேவன் ஒரு சாபத்தை ஒரு குடும்பத்திற்கு அனுப்புகிறார் The Lord sends a curse to him. அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள்தான். They are the children of God. தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள்தான். They are anointed by the Lord. ஒரு கணவன் மனைவியையும் அவருடைய குடும்பத்தையும் தேவன் சபிக்கிறார். The Lord curses a family. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. Dear God's children. நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொண்ட ஆகாப் ராஜாவின் குடும்பத்தை. King Ahab who took that vineyard of ஏனென்று கண்டால் இவர்கள் தேவனாலே அபிஷேகம் செய்தவர்கள். They have been anointed by the Lord. இவர்கள் நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொண்டார்களா? They have stolen the vineyard. அவனை கொலை செய்தார்களா? They murdered யாருடைய பேச்சுக்காக for who stole அவனுடைய மனைவி சொன்ன பேச்சுக்காக நாபோத்தை கொன்று போட்டார்கள் Naboth was killed because of the word of his wife 1 ராஜாக்கள் புத்தகம் 21 ஆம் அதிகாரம் 1 Kings 21 23 24 வசனங்களை வாசிக்க கேட்கலாம் யெசபேலை குறித்து கர்த்தர் யெசபேலை குறித்து கர்த்தர் நாய்கள் யெசபேலை நாய்களை யெசபேலை இஸ்ரவேலின் மதிலருகே தின்னும் இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும் ஆகாபின் சந்ததியில் நல்ல கவனிக்கன் ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லு கர்த்தருக்கு இதுதான் கர்த்தருடைய சாபம் this is the curse of the law இஸ்ரவேலை குறித்து தேவன் சொன்ன சாபம் the curse the relating to Jezebel யாருடைய பிணத்தை நாய்கள் தின்னுகிறது who's the body the dog தேவனுடைய வசனம் என்கிற சொல்லுகிறது தேவனுடைய புத்திரர்கள் தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்ன வசனத்தின் புத்திரர்கள் the children of the word of god இவைகளை நாய்கள் தின்னுகிறது the dogs will eat them ஆகாயத்து பறவைகளும் தின்னுகிறது birds of the air they அதைத்தான் இயேசு சொன்னார் that's what jesus said வழியருகே விதைத்த விதைகளை ஆகாயத்து பறவைகள் பட்சித்தது the birds of the air they devoured the seed அதை விரட்டுவார் இல்லை ஒரு அல்லேலூயா சொல்ல வேண்டும் no one to கரந்தட்டி ஆர்ப்பரிக்கணும் hallelujah பலத்த கைகளை தட்டி hallelujah எந்த மனுஷன் அந்த பறவைகளை விரட்டுகிறானோ who is sending away அவன் ஒருவன் மட்டும்தான் விதைகளை விதைக்க வல்லமை படைத்தவனாய் இருக்கிறார் he is the only person who has the power to plant the seed hallelujah 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 எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீர்கள் விசுவாசிக்கிறீர்கள் நீ மூன அல்லேலூயா சொல்லணும் hallelujah நான் ஸ்லோவாதான் பேச போகிறேன் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை சற்று கவனிக்க வேண்டும் really meditate this way இவைகளை பறவைகள் ஆகாயத்து பறவைகள் தின்னுகிறது the birds of the air they have devoured them இங்கே மோசே அதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார் Moses tells this and அதை விரட்டுவார் இல்லை there is no one to frighten them கைகளை கைகளை தட்டி
என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது மிக தெளிவாய் தெரிந்து கொள்ளுங்கள் வேதம் என்ன சொல்லுகிறது எரேமியாவின் புத்தகம் 7 அதிகாரத்திலே 33 வசனங்களிலே அங்கே எரேமியா அழகாக சொல்லுகிறார் 733 இந்த ஜனத்தின் பிணங்கள் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும் அவைகளை விரட்டுவார் இல்லாதிருப்பார் கைகளை உயர்த்தியவர் அல்லேலூயா சொல்லுகிறேன் என்னையா விசுவாச கைத்தட்டு என்னுடைய விசுவாசம் இருக்கிறது அது உலகத்தில் உள்ளா இருக்கிற எல்லாத்தையும் ஜெயிச்சிடும் என்ன சொல்லுகிறார் இந்த மனுஷர்கள் இவ்விதமான ஜாதிகளின் வழியருகே விழுந்தவருடைய பிணத்தை ஆகாயத்து பறவைகள் தின்னும் அதை விரட்டுவாரில்லை அதை இயேசுவானவர் அழகாக பேசுகிறார் பிணம் என்று சொல்லாமல் ரொம்ப ஞானமுள்ள பிரசங்கர் இல்லையா அதனால ஆகாயத்து பறவைகள் பட்சித்தது என்று சொன்னார் ஐயா கைத்தட்டி வர அல்லேலூயா சொல்லணும் அதனால தான் ஒரு கூட்ட இஸ்ரவேலர்கள் இன்றைக்கு சாத்தானுடைய பிடிகளில் இருக்கிறார்கள் ஒரு கூட்ட மெட்ராஸ் ஜனம் ஒரு கூட்ட தமிழ்நாட்டு ஜனம் இன்றைக்கு சாத்தான் பொறுக்கிக் கொண்டே இருக்கிறான் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை கேட்பான் திங்கட்கிழமை போய் சினிமா தேட்டர்ல உட்கார்ந்திருப்பான் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமான மாதிரி பாசிட்டு திங்கட்கிழமை போய் சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்பான் சீரியல் ஆன மண்டே இவர்களை தான் ஆகாயத்து பறவைகள் பட்சிக்கிறது இவர்கள் தேவனுடைய பார்வைகளை பிணங்களா இருக்கிறார்கள் நடமாடுகிற பிணம் ஒரு அலையா சொல்லணுமே என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள் அதை விரட்டுவார் இல்லாதிருந்தார்கள் அதை விரட்டுகிற மனுஷன் இன்றைக்கு இல்லை எப்படி பார்க்கிறாராம் எரேமியா 4 அதிகாரத்திலே என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே என்னோடு கூட யாவரும் திருப்பி கொள்ளுங்கள் எரேமியாவின் புஸ்தகத்திலே 4 அதிகாரத்தை நீங்கள் திருப்பி என்று கண்டால் 25-27 வசனங்களை வாசிக்க கேட்கலாம் பின்னும் நான் பார்க்கும் போது மனுஷன் இல்லை ஒரு அலையா சொல்லணும் கையை உயர்த்தி ஒரு அலையா சொல்லு நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய நாமத்தில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் 23 வருஷமா இந்தியாவின் உலகத்தையும் சொல்லுகிறார் நான் பார்த்து கொண்டிருந்தேன் வாசிக்கலாம் ஆகாசத்து பறவைகள் எல்லாம் பறந்து போயின ஆகாசத்து பறவைகள் எல்லாம் பறந்து போயினே பின்னும் நான் பார்க்கும் பொழுது கர்த்தராலும் அவருடைய உக்கிர கோபத்தாலும் பயிர் நிலம் வனாந்தரமாயிற்று பயிர் நிலம் எல்லாம் வனாந்தரமாயிற்று அதின் பட்டணங்கள் எல்லாம் இடிந்து போயின அதின் பட்டணங்கள் எல்லாம் இடிந்து போயிற்று தேசமெல்லாம் பாழாய் போகும் ஆகிலும் சர்வ சங்காரம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆகில் தட்டி கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கடையா கை தட்டி சொல்லுங்கடையா என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் எழுப்புதல் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் எழுப்புதலை காணவில்லை ஆகாச பறவைகள் எல்லாம் பறந்து கொண்டிருக்கிறது என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே எல்லாரும் போய் கொண்டிருக்கிறார்கள் இவைகளை பட்சித்துக் கொண்டிருக்கிறது ஆகாசு பறவைகள் தின்னு கொண்டிருக்கிறது நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் இந்த ஆகாசத்து பறவைகள் பிணங்களை தின்னு கொண்டிருக்கிற பறவைகளை விரட்டுவார் இல்லை என்று எரேமியா சொல்லிவிட்டாரே ஒரு கூட்டம் வருகிறது பறந்து போய்விடுகிறது அது யாரால் பறக்கிறது ஆகாயத்து பறவைகள் அவைகளை தூக்கி சென்று விடுகிறது ஏன் அவைகளை தூக்குகிறது தெரியுமோ அவைகள் பிணங்களாய் மாறிவிடுகிறது பிணத்தின் மேலதானே பறவைகள் வந்து உட்காரும் ஒரு அலேலூயா சொல்லுங்களே ஆனால் புறா மட்டுமே பிணத்தின் மேல் ஒரு காலம் உட்காரதையா புறப்பட்டு ஏராளமான விதைகளை
ஆகாயத்து பறவைகள் பொறுக்கிக் கொண்டிருக்கிறது. Birds of the air, they are taking away many. அதை விரட்டுவார் இல்லை. There is no one to frighten. அதை துரத்துவார் இல்லை. There is no one to frighten. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் வேதாகமத்திலே ஒரே ஒரு மனுஷன் இருந்தார். There was one man in the Bible. தன்னுடைய முதிர் வயதின் காலத்திலே, even his elderly, ஏறத்தாழ 70 வயது மேற்பட்டவர். He was above 70. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, dear God's children. அவர் அவரோடு கூட ஏராளமான பெயர்கள் இருந்தார்கள். There were many people with him. அவனோடு கூட ஏராளமான ஜனங்கள் இருந்தார்கள். Many people were there. அவர் வேற யாரும் இல்லை. Who is that man? முதன்முறையாக பறவைகளை விரட்டினவர் ஆபரகாம் ஐயா. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். கரங்களை கொண்டு வந்தவர் இன்னோ 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 என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, dear God's children. முதன்முறையாக for the first time. ஏன் தெரியுமா அவர் விரட்டினார்? Why who drew? ஏனா உலகத்திலே முதல் தீர்க்கதரிசியாய் பிறந்தவரும் அவரே. He was the first born prophet. கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லுவீர்கள். எடுத்தவர் வாசித்து பாருங்கள். ஆதியாகம் 15 அதிகாரம் Genesis 7 முதல் 11 வசனங்களை வாசிக்கும்போது கர்த்தர் அங்கே அவனுக்கு வாக்கை கொடுக்கிறார். வாசிக்க கேட்கலாம். இன்னும் அவர் அவனை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், உனக்கு ஒரு கானானை சுதந்திரமாக கொடுப்பேன். ஒரு அலையா சொல்ல வேண்டும். கைகளை தச்சி ஒரு அலையா சொன்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை கவனிக்க வேண்டும். நான் கானானை உனக்கு சுதந்திரமாக தருவேன். இன்றைக்கு அநேகருக்கு அந்த வெளிப்பாடு கிடையாது. சரீரத்தின் பிண்டங்களை பறவைகள் பொறுக்கிவிடக் கூடாது என்பதற்காக ஆபிரகாம் சூரியன் அஸ்தமிக்கிற வரையிலும் வாசி பறவைகள் அந்த உடல் மேல் இறங்கின, அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது வரையிலும் ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. அல்லேலூயா சொல்லுங்கள். நர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சற்று தெளிவாய் கவனிக்க வேண்டும். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதைத்தான் உங்களுக்கு நான் போதிக்கிறேன். உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை, உங்களுடைய எலும்புகள் நரம்புகளை, உங்களுடைய ஆவிக்குரிய எதிர்காலங்களை யார் பொறுக்க கூடாது? அவன் மீறி பொறுக்க வருவானே ஆனால் நான் ஆபிரகாமாய் இருந்து அதை பொறுத்தும்படி கர்த்தர் எனக்கு ஆபிரகாம் ஒருவர் மட்டும் தான் பொறுத்திருக்கிறார். அவனோடு அவ்வளவு பேர் நாங்க யாருமே வரல. சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று, இரவு நேரம் வந்தது. ஏலி லாமா என்று தன் ஜீவனை கர்த்தர் விட்டாரே, அதை உன் மனதில் கொண்டு வா. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போது காரிருள் சூடினது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சேம் காரிருள் அங்கேயும் மூடுகிறது. ஒரு அலையிலையா சொல்லுங்க. கைகளை தட்டி ஒரு அலையிலையா சொல்லு. பலத்த கைகளை தட்டி. நீங்களும் என்னோடு கூட திறத்த ஆயத்தமா இருப்பீர்கள் என்றால் வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகளை நாம் பொறுக்கி கொண்டு வருவோம். நாம் கொண்டு எடுத்து வருவோம். நம்முடைய தோட்டத்தில் விதைப்போம். பெரிய அறுவடை கொடுக்க வல்லவிடமா விசுவாசிக்கிறீர்கள். யாக்கோபு 3:7 வசனத்தை சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும். கைகளை தட்டி வரலேலையா சொல்லும். மனுஷ சுபாவங்களால் அடக்கப்படும். அடக்கப்பட்டதும் உண்டு. அதனால தான் பிசாசை அடக்கும்படியாக வல்லமை பற்றின் பிசாசுகள் அடக்கப்பட்டதும் உண்டு. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த செய்தியின் வாயிலாக என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன். ஏராளமான பெயர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து விதை விதைப்பார்கள், ஆனால் அவைகளை பறவைகள் பட்சித்து விடும். சாத்தான் பொறுக்கி விடுவான். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அந்த விதையை பிசாசு பொறுக்காத நீங்கள் முதலாவது பொறுக்கி விட வேண்டும். பொறுக்கி வந்து நம்ம சபையிலே போட்டு விடுங்கள். அது வளர்ந்து பலன் தரும்படியாய் கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சுபாவத்தின் மிருகங்களை அடக்கும்படி கர்த்தர் வல்லமை கொடுத்திரு. கை தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப தெரிகிறதா வினோதமான பேய்களை சாதையா எப்படி ஓட்டுகிறார்? அன்றைக்கு ஆபிரகாம் துரத்தினார்,
That day Abraham drew the rod. That means. அந்த பறவைகள் வந்து அதை பிச்சித்து தின்றுவிடாதபடிக்கு வானத்தின் பறவையாகிய பிசாசுகளை அவர் தரத்தும்படியாக கர்த்தர் அற்புதங்களின் வல்லமையை கொடுத்திருந்தார். The Lord gave him the power to do that. அதனால்தான் இன்னால் வரை ஆபிரகாமை குறித்து பேசப்பட்டு வருகிறது. That is the reason why even today. விசுவாசம் ஆபிரகாம் பிள்ளைமோன் அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. அடக்கப்பட்டதும் உண்டு அடக்கப்பட்டும் இருக்கிறது ஒரு அல்லேலூயா சொல்லணும். They have been put under control also. இப்ப சொல்லுங்க. Now you tell me. உங்களால பேய் ஓட்ட முடியுமா ஓட்ட முடியாதா? முடியுமா முடியாதா? மந்திரத்தை எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா? ஆகாசத்து பறவைகளை தரத்த முடியுமா தரத்த முடியாதா? கைய உயர்த்தி மூணு அல்லேலூயா சொல்லணும். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வயல்களிலே போய் பாருங்கள், அங்கே விதை விதைத்திருப்பார்கள், அவைகள் வளர்ந்து கொண்டு இருக்கும், பறவைகள் வந்து அதை பொறுக்காதபடிக்கு அங்கே ஒரு பொம்மை வைத்திருப்பார்கள், வைக்கல சொருவி ஒரு பானை கவுத்து அதுல மூஞ்சி போட்டிருப்பா, மனுஷன் நிக்கிறது போல அதை பார்த்த பறவைகள் ஓடி போகும் என்று சொல்லி சில இடங்களிலே மைக்கா பேப்பர் கட்டி தொங்கிடுமா ஆடிக்கிட்டே இருக்க அந்த பறவைகள் பொறுக்கப்படாதபடிக்கு. விதை விதைக்கிற ஒரு நிலத்திற்கு ஒரு அழிவுள்ள நிலகத்திற்கு அப்படி ஒரு ஞானத்தை ஒரு பொம்மையை வைத்து அந்த தோட்டத்தில் கொம்பு நிக்க வைப்பான் என்று சொன்னால் மெய்யாக உன் தேவனை உன் வாவிக்குறி நிலத்தில் நிறுத்திப்பார். விதைகளை பிசாசு பொறுக்குவதே இல்லை. ஆகாயத்து பறவைகளே அசுத்தம் உள்ளது உண்டு பரிசுத்தம் உள்ளது உண்டு. பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய நிலத்தில் வந்து அமர்ந்திருக்கும். என் அருமையான கர்த்தருடைய அசுத்தம் உள்ளதை கொல்லப்படும் சொல்லணும். அடக்கப்படுகிற வல்லமைகளை அடக்கும் வல்லமைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கார். கர்த்தரை மயப்படுத்துங்க பார்க்கலாம். கைகளை தட்டி முன்னால் சொல்லணும். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை அடக்கின ஒரு பலவான் வேதாகமத்தில் இருந்தான். ஆகாயத்து பறவைகளை அடக்கின ஒரு பலவான் இருந்தான். ஆபிரகாமுக்கு பிறகு இஸ்ரவேல் தேசத்தை 40 வருஷம் அரசாண்டு தாவீது ராஜாவைகளை அடக்கினான் ஐயா. King David who ruled over Israel for கைகளை தட்டி ஆர்ப்பரிக்க வேண்டும். யார் அந்த ஆகாயத்து பறவை? Who is that bird? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன்தான் பெலிசியனாகிய கோலியாத்து. 1 Samuel 17:44. பெலிஸ்தீனுடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டுமிருகங்களுக்கும் கொடுப்பேன். என்ன கொடுப்பேன்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐ தட்டி சொல்லுங்களே அல்லேலூயா. இன்னும் 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 ரொம்ப சாந்தர பலபா ரிபதர பவுல பரியாம் தர பல பரபா. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே பாருங்கள், ரெண்டு பறவைகளுக்கும் யுத்தம் நடக்கிறது. வானத்தின் பறவைகளுக்கும் ஆகாய மண்டலத்து மேலாய் இருக்கிற பரிசுத்த பறவைகளுக்கு யுத்தம் உண்டாகிறது. அடக்கினதும் உண்டு அடங்கினதும் உண்டு. பெலிஸ்தனுடைய தலையை வெட்டி அவன் மாம்சத்தின் பெலிஸ்தனுடைய எல்லா பறவைகளின் தலையை வெட்டினான். அத்தனை பேருடைய மாம்சத்தை தாவீது பறவைகளுக்கு கொடுத்து விட்டான் ஐயா. கைகளை தட்டி வரலையே சொல்லுவேன். கரங்களை கொண்டு வந்தவர்கள் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன்? விரட்டுவார் இல்லை. There is no one to frighten. விரட்டுவார் உண்டு. There are people to frighten. நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிறவர்கள் அநேக வழியருகே விதைந்த விதைகளை பொறுக்கிக் கொண்டு வருவார்கள். They will take their seed planted out. அதை பறவைகள் பறக்குவதற்கு முன்பாக நீங்கள் பொறுக்கி விடுங்கள். You take that before the birds are taken. அதை விரட்டும்படி பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். The Lord has given the power. எத்தனை பேர் அதை ஜெயிக்க விரும்புகிறீர்கள்? தாவீது பெலிஸ்தனுடைய மாம்சத்தை பறவைகளுக்கு கொடுத்தான். David gave the, their flesh. ஆனால் சாத்தான் என்ன சொன்னான்? What does Satan say? நான் உன் மாம்சத்தை பறவைகளுக்கு கொடுப்பேன். Give your flesh to the என்னோடு கூட இருக்கிற லட்சோப லட்சக்கணக்கான 38-42 ரிஷிகளாக இருக்கிற பறவைகளுக்கு கொடுப்பேன். தாவீது என்ன சொன்னான்? உன்னை உன் சேனையும் நான் என் பறவைகளுக்கு கொடுக்கல, நீ கொண்டு வந்து அவைகளை பறவைகளுக்கு பிசாசின் வாய்க்கு பிசாசையே கொடுப்பேன் என்றான். நாய்கள் கக்கினதை திரும்ப தின்னும் பிசாசுக்கே கொடுத்தான் ஐயா. உலகத்தில் அவனை போல பலனுள்ளவன் எவனுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? யார் அந்த தாவீதே? அந்த தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியம் இன்றைக்கு சொல்லுகிறேன், அவர்தான் தாவீதின் வேறுமானவர். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் அருமையான கர்த்தருடைய ஜனமே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மிக தெளிவாய் சொல்லுகிறது, இந்த தாவீது எப்படிப்பட்டவர்? இந்த தாவீது விதை விதைத்தால் தான் பறவைகள் வந்து பொறுக்குவதே இல்லை. Never come and take. அந்த தாவீது வேற யாரும் இல்லை, தேவனுடைய குமாரன், Son of God. தேவனுடைய குமாரன், Son of God. மத்தேயு 13:37 வாசித்து பாருங்கள். சீக்கிரமாக
அவர் பிரதியுத்தமாக அவர் பிரதியுத்தமாக நல்ல விதையை விதைக்கிறவன் ஆம் மனுஷகுமாரன் ஒரு அல்லேலூயா ஜனா என்னையா விசுவாசிக்கிற கை தட்டி ஆர்ப்பரிக்கணும் நல்ல விதைகளை வழியருகே விதைக்காதபடி சரியான இடத்தில் விதைத்தவர் யார் மனுஷகுமாரன் விதை விதைத்தால் ஆகாசத்து பறவைகள் பொறுக்க முடியுமோ முடியாது சொல்லுங்க பார்க்கலாம் ஹalleluya ஹalleluya என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம் அவர் பிரதியுத்தமாக அவர் பிரதியுத்தமாக நல்ல விதையை விதைக்கிறவன் நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன் மனுஷகுமாரன் ஒரு ஹalleluya சொல்லணும் அப்படி என்றால் இன்றைக்கு உலகத்தில் விதைக்கிறவர்கள் எல்லாரும் மனுஷகுமாரர்கள் அல்ல என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீ ஒரு சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீ ஒரு சவால் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆபிரகாம் ஓட்டினாரே ஆபிரகாம் துரத்தினாரே ஈசா தாவீது துரத்தினானே நீ துரத்தும் You have to do it. நீ துரத்தணும். You have to do it. இன்றைக்கு சொல்லுகிறேன். Today I tell you. உலகத்தில் எந்த நாட்டில் கொண்டு உங்கள் தகப்பன் நிறுத்தினாலும் சரி. Wherever you are. நான் விதைக்கிற விதைகளை ஆகாசத்து பறவைகள் பொறுக்க முடியாது. அது மீறி வருமானால் அதை தரத்தும் வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்கள் எல்லாம் சாதாரண பறவைகள் அல்ல ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறேன் வாசிப்போம் 13 அதிகாரம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே 32 வசனங்களை வாசிப்போம் அது சகல விதைகளிலும் அது சகல விதைகளிலேயும் சிறிதாயிருந்தும் சிறிதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி அது வளரும் போது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்துச்சு வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாக கைகளை தட்டி வரலேலியா சொல்லுங்க ஹல்லேலூயா கை தட்டி ஆர்ப்பரியுங்கள் ஆகாயத்து பறவைகள் வந்து அதிலே உட்காரத்தக்க மரமாகும் அந்த மரம்தான் இயேசு கிறிஸ்து நீயும் நானும் ஒரு நாள் ஆகாயத்திலே பறந்து செல்வோம் ஆகாகை பறவைகளே பரிசுத்த பறவைகளே பரிசுத்த பறவைக்கும் அசுத்த பறவைகளுக்கும் வித்தியாசம் காட்டும்படி இன்று இந்த செய்தி உங்களுக்கு கொடுக்கப்பட்டது யாவரும் எழுந்து நிற்பீர்களாக என் அன்பு தெய்வ ஜனமே ஆனாலும் என்னிலிருந்து வார்த்தைகளை கொடுத்தவர் விதைத்தவர் மனுஷகுமாரன் நீங்கள் அடையத்தக்க மரமாக கர்த்தர் உங்கள் தாசனை வைத்திருக்கிறார் ஹல்லேலூயா ஆகாயத்து பறவைகள் உங்களை ஒருபோதும் பொறுக்க முடியாது.